ஜம்மு காஷ்மீர் தொகுதிகள் சீரமைப்பு ஆணையத்தின் வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் பல அரசியல் கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் தொகுதிகள் சீரமைப்பு ஆணையத்தின் வரைவு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனவரி முதல் தேதியன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக குப்கார் பிரகடனத்துக்கான மக்கள் கூட்டணி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த போராட்டத்தை தடுக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபருக் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி உள்ளிட்ட தலைவர்களை ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் வீட்டு சிறையில் வைத்துள்ளது. அவர்கள் வெளியேற விடாமல் வீட்டு கதவை வெளிப்புறத்திலிருந்து காவல்துறையினர் பூட்டினர். வீட்டு வாயில்களுக்கு முன் காவல்துறை வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. இதனால் தலைவர்கள் இல்லாமல் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தொண்டர்கள் தனித்தனியே திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையால் அம்மாநிலத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது.